வணக்கம் தமிழர்கள். நாம் அனைவரும் நமது செங்கோல் பாராளுமன்றத்தை அலங்கரிக்கிறது என மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் சமாஜ்வாதி கட்சியை சார்ந்தவர்கள் அதை எடுக்க வேண்டும், அதை நீக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதில் கவலை அளிக்கக்கூடியது, கண்டனத்திற்குரியது என்ன என்றால், இங்கே இருந்து சென்ற 40 பேர் தமிழகத்தையும் புதுவையையும் சார்ந்தவர்கள் அதை பற்றி எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் இருப்பது தலைகுனிவை அவர்கள் தமிழகத்திற்கு ஏற்படுத்துகிறார்கள். செங்கோல் என்பது நல்லாட்சியின் ஒரு குறியீடு. தமிழக மன்னர்கள் எல்லாம் நல்லாட்சி செய்தார்கள் என்பதைத்தான் செங்கோல் உணர்த்துகிறது. சிலப்பதிகாரம் என்ன சொல்கிறது என்றால், மன்னவனை பார்த்து சொல்கிறது, உனது செயலால் வளைந்த செங்கோல் நிமிர்ந்தது என்று சொல்கிறார்கள். ஆக அப்படி என்றால் நல்லாட்சி, நேர்மை, நீதி, பாகுபாடின்மை இவற்றின் குறியீடுதான் செங்கோல். அதனால்தான் நம் பாரத பிரதமர் அதை எடுத்து பாராளுமன்றத்தில் சிவனடியார்களை வைத்து அங்கே பூஜித்து அதை நிறுவியிருக்கிறார். தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கும் செங்கோல் அதை உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த சமாஜ்வாதி கட்சி நீக்க வேண்டும் என்று சொல்லலாம், அதுவும் சொல்லக்கூடாது, ஆனால் அருமை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை சார்ந்தவர்கள் இதன் அருமை தெரியாமல் இருப்பது கண்டனத்திற்குரியது. எல்லாம் அவர்களுக்கு வாக்குக்காக தான் என்பது அவர்கள் முக திரை கிழிந்திருக்கிறது என்று தான் நான் சொல்ல வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த செங்கோல் எந்த வகையிலும் நீக்கப்படக்கூடாது. இந்த செங்கோல் தமிழகத்தின் பெருமையாக இந்த பாராளுமன்றத்தை அலங்கரித்து தான் இருக்க வேண்டும். அதற்கு நம் பாரத பிரதமருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்.